ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கொலாபரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சரை எப்படி பயன்படுத்துவது, இந்த ஃபியூச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன், பட் அதில் வந்து கிளியராக உங்களுக்கு வந்து புரியாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன், அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஓகே, இப்போ நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் கொலாபரேட்டர் அப்படின்னா கூட்டு பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழில். கூட்டு பணியாளர் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு நம்ம மட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் சீக்கிரமாக அந்த கம்பெனியை ஒரு மேலே ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியாது. கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை வச்சு பல பேர் கூட நம்மளும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு கம்பெனியை வந்து உருவாகும். அப்படின்ற பட்சத்தில் அதே சேம் மெத்தட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீல் வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த ரீல் வீடியோவை உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் மட்டும் போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸு, நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க அதில் வச்சு அந்த ரீல் வீடியோவை நம்ம சீக்கிரமாக மேலே கொண்டு போக முடியாது. அதிகமாக லைக் வாங்க முடியாது, அதிகமாக வியூஸ் வாங்க முடியாது. அப்படி இப்படி சொல்லிட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மட்டும் வச்சு நம்முடைய அந்த ரீல் வீடியோவை நம்ம வந்து பெருசாக கொண்டு போக முடியாது. அதுவே ஒரு 4-5 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா ஈஸியா அந்த ஒரு ரீல் வீடியோவை ரொம்ப ஈஸியாவே அந்த ஒரு ரீல் வீடியோவை நம்ம வந்து மேலே கொண்டு போயிடலாம். பயங்கரமா வேற லெவல்ல வந்து ரீச் பண்ணலாம், அதிகமான வியூஸ் வர வைக்கலாம், அதிகமான லைக்ஸ் வர வைக்கலாம். ஓகே, அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலாபரேட்டர் இந்த ஃபியூச்சர் வந்து யூஸ் ஆகுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இன்வைட் கொலாபரேட்டர் இந்த ஃபியூச்சரை நீங்க பயன்படுத்தி இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரீல் வீடியோ வந்து மேக் பண்ணிருப்பீங்க. அந்த ரீல் வீடியோ வந்து உங்ககிட்ட தான் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்க ரீல் வீடியோவை நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல மட்டும் அப்லோட் பண்ணா போதும், அது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய அக்கௌண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆகுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்குதான் இந்த இன்வைட் கொலாபரேட்டர் ஃபியூச்சர் வந்து யூஸ் ஆகுது. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல எத்தனை பேரை கொலாபரேட் பண்ண முடியும் அப்படின்னா மேக்சிமம் 20 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலாபரேட் வந்து பண்ண முடியும். அதாவது ஒரு போஸ்ட்டை வந்து நம்ம அவங்களுக்கு டேக் பண்ணி நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அப்லோட் ஆகுற மாதிரி மொத்தமா 20 பேர்த்து நம்ம வந்து டேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இது போல கொலாபரேட் பண்ணி ஒரு போஸ்ட்டை நம்ம சென்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல உங்களை ஃபாலோ பண்றவங்களும் அந்த போஸ்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். அது போல நீங்க மற்ற பேர் அக்கௌண்ட்ல வந்து அந்த போஸ்ட்டை நீங்க அவங்க ஷேர் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு தனித்தனியா அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து ரீச் ஆகும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை அந்த விஷயத்த வந்து ஈஸியா சீக்கிரமா தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர்றது இந்த கொலாபரேட்டர் ஃபியூச்சர் ரிலேட்டிவான ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு இந்த ஃபியூச்சரை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து முழுசா தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து உதாரணத்துக்காக நான் கொஞ்சம் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிரீன் ரெக்கார்ட் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இருந்தாலும் ஒரு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு, நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது இன்ஸ்டாகிராமை விட்டு அதர் ஆப்ஸ்ல என்ன ஒரு சந்தேகம் இருந்தா, டவுட்ஸ் இருந்தா கூட எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து வீடியோ போல ட்ரை பண்றேன். ஓகே, நீங்கள் இது போல இன்னும் நிறைய வீடியோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரொஃபைல் பேஜை வந்து நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரீல் வீடியோவை அப்லோட் பண்ணி ஷோ பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ மேலே டாப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ரீல் அப்படின்னு இருக்குது, ரீல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு கேலரியை கிளிக் பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதையும் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொலாபரேட்டரை ஆட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பீப்புள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேக் பீப்புளை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இன்வைட் கொலாபரேட்டர் சொல்லிட்டு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்வைட் கொலாபரேட்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் ஃபார் ஏ யூசர் அப்படின்னு பாருங்கள். அதில் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் கொலாபரேட்டராக இன்வைட் பண்ணுமோ அவங்கள யூசர் நம்ம வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மறுபடியும் எடிட் கொலாபரேட்டர் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேலே சர்ச் பாக்ஸ் வரும். நீங்கள் வந்து வேறு வேறு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வந்து வீடியோ ப்ளே ஆகி ஓடிட்டுருக்கு பாருங்க, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மேலே அந்த சர்ச் பாக்ஸ் வரும். நீங்கள் வந்து அவங்களுடைய யூசர் நேம் வந்து இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் ஒவ்வொரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டராக ஆட் பண்ண முடியும், டேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 பேர்த்தையும் நான் வந்து கொலாபரேட்டர் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 பேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட்டராக ஆட் பண்ணியிருக்கேன். டேக் பீப்புள் 5
ஃபைவ் பீப்புள் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, டேக் பீப்புள் ஃபைவ் பீப்புள் சொல்லிட்டு இருக்கு. நான் அஞ்சு பேர்த்த வந்து நான் கொலாபரேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த போஸ்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த ரீல் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல் வீடியோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பேக் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் பண்ண இந்த ரீல் வீடியோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் அப்லோட் ஆகியிருக்கு. நான் டேக் பண்ண மற்ற அக்கௌண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு வந்து ஆகியிருக்காது. என்ன ரீசனால் அப்லோடு ஆகியிருக்காது அப்படின்னா, இப்போது இந்த வீடியோ அப்லோடு ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கும் இந்த வீடியோ. ஓகே, இப்போ இந்த ரீல் வீடியோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த ரீல் வீடியோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அப்லோட் ஆக அனுமதித்தா மட்டுமே, அதாவது அந்த ரெக்வஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல் வீடியோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அப்லோடு வந்து ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எத்தனை பேரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை கொலாபரேட்டராக இன்வைட் பண்ணீங்களோ அத்தனை பேரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கும் அந்த ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆயிருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜை லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ண உடனே இதில் பூட்டு போட்டு ஈராஜ் 75753 வாஸ் இன்வைட்டட் டு பி எ கொலாபரேட்டர் பட் எஸ்என் ஹெட் அக்செப்டட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த வீடியோக்கான ரெக்வஸ்ட்டை அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டோம், அவங்க இன்னும் அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மற்றவங்க நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெக்வஸ்ட்டை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாக வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் வந்து இப்போ நான் வந்து சைன் இன் வந்து பண்ணிக்க போகிறேன். அதனால் என்னுடைய ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப் இருக்கக்கூடிய அந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த அக்கௌண்ட் வந்து இப்போ நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். செகண்ட் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ லாகின் வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாகவும் ப்ரொஃபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக் பண்ணது வந்துருக்கு. இப்போ நோட்டிஃபிகேஷன் அந்த லவ் ஹார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்துருக்கு பாருங்க நியூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண முடியும். மூணு வழியாக வந்து நம்ம ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண முடியும். இப்போது இதில் இருக்கக்கூடிய ரிவ்யூ கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த இன்விடேஷனை. அதுக்கப்புறம் நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு இப்போ ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து வந்துடுறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் இருக்குது. நான் வந்து அந்த அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ண அந்த ரீல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டாக இந்த அக்கௌண்ட்டுக்கு ப்ரொஃபைல் கிரீடில் வந்து ஆட் ஆகாது. நான் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரீடில் வந்து அந்த வீடியோ வந்து ஆட் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் மூணாவது இருக்கக்கூடிய அந்த டேக் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டாக வந்துருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரிவ்யூ அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு கூட இந்த அந்த இன்விடேஷனை நீங்கள் வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்க முடியும். அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு பாருங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது வேவாக அக்செப்ட் பண்ண முடியும். மூணாவது வழியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியும். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மெசஞ்சர் ஐக்கான் இருக்குது. மெசஞ்சர் மூலமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து மெசேஜ் வந்திருக்கும். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துடுறேன். இப்போ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா வியூ ரெக்வஸ்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து வந்திருக்கு பாருங்க. ஜஸ்ட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ரிவ்யூ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இன்விடேஷனை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரிவ்யூ கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறேன். அக்செப்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ அக்செப்டிங் சொல்லிட்டு வந்து பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீல் வீடியோ என்னுடைய அந்த ப்ரொஃபைல் கிரீடில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இது போல் ஒருத்தவங்க நிறைய பேர்த்த கொலாபரேட்டராக இன்வைட் பண்ணி ஒரு வீடியோவை அவங்களுக்கு ரெக்வஸ்ட்டாக சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது போல தான் வந்து அவங்க அந்த அக்செப்ட் அந்த ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வீடியோவை அப்லோடு வந்து பண்ணுவாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் வந்து பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து என்னுடைய ப்ரொஃபைல் கிரீடில் வந்து ஆடாகிட்டு இருக்கும். இப்போ நான் பேக் வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரீடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொஃபைல் கிரீடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல் வீடியோ வந்து இல்லை, இப்போ தான் வந்து ஆட் ஆகியிருக்கு அக்செப்ட் பண்ண உடனே. ஓகே, இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே ப்ரொஃபைல் கிரீடுக்கு அந்த ரீல் வீடியோவை அக்செப்ட் பண்ணிவிட்டு கொண்டு வருவாங்க. ஓகே, இப்போ நான் ஒரிஜினல் போஸ்ட் அப்லோட் பண்ண அந்த அக்கௌண்ட்டுக்கே நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன், மாற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன். ப்ரொஃபைல் கிரீடில் இருக்கு பாருங்கள் அந்த வீடியோ. இந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் மற்றவங்களை எல்லாருமே நான் கொலாபரேட்டராக இன்வைட் பண்ணி அந்த லிங்க் அந்த ரெக்வஸ்ட் எல்லாம் சென்ட் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சேன். இப்போ எத்தனை பேர் நீங்கள் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா எத்தனை பேர் டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கீழே அந்த லிஸ்ட்டில் வந்து காமிக்கும். இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ அடுத்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரிஜினல் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு ரீல் வீடியோ வந்து மற்றவங்கள கொலாபரேட்டராக இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி வச்சு அக்செப்ட் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லலாம் இந்த ரீல் வீடியோவை அப்லோட் ஆக வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த ரீல் வீடியோவை ஒரிஜினல் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணது நீங்கள் தான். இந்த ரீல் வீடியோவை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரீல் வீடியோவை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெலீட் பண்ணும்போது நீங்கள் எத்தனை பேர்த்த கொலாபரேட்டராக இன்வைட் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இந்த ரீல் வீடியோவை போஸ்ட் பண்ணிங்களோ அத்தனை பேர் அக்கௌண்ட்டில் இருந்தும் இந்த ரீல் வீடியோ வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் போஸ்ட் க்ரியேட் பண்ண நீங்களாக இருந்தால்
அந்த வீடியோவை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து டெலீட் பண்ணவே கூடாது. அப்படி டெலீட் பண்ணும்போது எல்லாருடைய அக்கௌண்ட்டில் இருந்தும் அந்த ரீல் வீடியோ வந்து டெலீட் ஆகிடும். ரீல் வீடியோவாக இருந்தாலும் சரி, போஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.